ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோ ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குட்டி பாப்பாக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு காலையில் கொடுக்கறதுக்கு என்னன்னு செய்யலாம் பார்க்கலாம். கேழ்வரகு சேமியா எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் வந்து அதை வந்து ஊற வைக்கணும். நீங்க எவ்வளோ அவிக்க போகிறீங்க? நான் வந்து 2 இட்லி அளவு வேக வைக்கிறதுக்காக 2 கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு சேமியாவை ஊற வச்சுக்கிட்டேன். 10 நிமிஷம் அலாரம் போட்டுக்கோங்க. டைமர் போட்டுக்கிட்டேன் நான். அலாரம் போட்டுட்டு அதை 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா, எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். உங்க கை வச்சு பார்த்தாலே தெரியும், கல் மாதிரி இருந்ததுக்கும் இப்போ சாஃப்டாக இருக்கிறதுக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, இட்லி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கீழே வந்து இட்லி தட்டில் நெய் லைட்டாக தடவுனாலும் தடவலாம், இல்லைனா கூட பரவாயில்ல, விட்டுடுங்க. கொஞ்சம் தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. நம்ம சும்மா கையிலேயே பண்ணால் கூட ரொம்ப நேரம் தண்ணியை நல்லா வடிகட்டிடணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும் போது புறப்புறன்னு நல்லா இருக்கும், இல்லைன்னா கொல கொலன்னு கீழே ஒட்டின மாதிரி இருக்கும். அதனால தண்ணியை வடிச்சு பண்ணுங்க, நல்லா கையில் நல்லா வடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி 2 இது வந்திருக்கு பாப்பாக்கு செய்கிறதுக்குன்னு சொல்லி இட்லி சட்டியில் வச்சு அவிங்க. ஃபஸ்ட்டு 1-7 நிமிஷத்துலேயே வந்து இது வந்து ரெடி ஆகிடுது. அதுக்குன்னா நீங்கள் வந்து தேங்காய் பூ வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பாப்பாக்கு கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ போடுங்க. மேல் பக்கம் உள்ளது அந்த சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒருமா தண்ணி போல் இருக்குது, அதில் சும்மா 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப போட்டிங்கன்னா கூட பாப்பாவுக்கு விற்கும், அதனால் அவ்வளோ போட்டால் போதும். அந்த அளவு நீ திருவி வச்சுக்கோங்க. 1-7 நிமிஷத்தில் இட்லி சட்டியில் வெந்துருச்சு. இது நான் லைட்டாக கிண்டியும் பார்த்தேன், உள்ளே கீழே வரைக்கும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அழகாக பாருங்கள், தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இட்லி எடுக்கிற மாதிரியே எடுக்கலாம். பாருங்கள், தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பூவை வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சாஃப்டாக தேங்காய் ஓடில் உள்ள அந்த இதெல்லாம் போடாதீங்க, பாப்பாவுக்கு ரொம்ப கரகரன்னு தொண்டையில் விற்க ஆரம்பிக்கும். கொஞ்சமாக போடுங்க போதும். 1 இதுக்கு சும்மா 1/2 ஸ்பூன் அளவு போட்டால் கூட போதும் கேழ்வரகு சேமியாவுக்கு. இப்போ வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா சுகரோட வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த சுகர் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாப்பா கூட்டுங்க. ஃபஸ்ட்டு பாப்பா கூட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அந்த டேஸ்ட் எது எப்படி இருக்குன்ட்டு, அதுக்கப்புறம் பாப்பா கூட்டுங்க. எந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பாருங்கள். எப்போவுமே பாப்பா ஃபஸ்ட்டு வாயிலேயே ஒழுங்காக வாங்கணும்னா நீங்கள் சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் பிள்ளைக்கு கொடுங்க. அப்போ தான் குழந்தையும் ஃபஸ்ட்டு வாயிலே நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்து சாப்பிட்டு பாப்பா வந்து காலி பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், பாப்பா சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஆற வச்சு கொடுக்கணும். ஒரு வாயா ஃபர்ஸ்ட் ஊதி ஊதி கொடு. என்னடி செல்லா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு வியூ ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.